வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் சிலக்கடை சென்னை போரூரிலிருந்து தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பு ஒவ்வொரு வழிபாடு ரொம்பவே சிறப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் மாசி மாதம் இந்த மாசி மகம் அப்படின்றது வந்து ரொம்பவே சிறப்பு அப்படின்னு பெரியவர்கள் சொல்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டு முறையிலையும் அது இருந்திருக்கு இந்த மாசி மாதம் அப்படின்னாலே கடலாடி மாதம்னு சொல்லுவாங்களாம் அதாவது வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நாம் யோசிக்கிற விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வந்தது நான் என்ன பாவம் பண்ணேன் நம்மளை அறியாமலே நம்ம வந்து சொல்கிற வார்த்தை நான் என்ன பாவம் பண்ணேன் ஏன் இந்த மாதிரி எனக்கு நடக்குது அப்படின்னு நம்மளை நாமே கேட்டுப்போம் அது மாதிரி ஏதாவது தாங்க முடியாத கஷ்டம் அப்படின்னா அதை நம்ம வாய் விட்டு அடுத்தவங்கள்ட்டையும் சொல்லுவோம் இதுக்கெல்லாம் காரணம் அப்போ வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் நாம செஞ்ச பாவம் அந்த கர்மா தொலையணும் அப்படின்னா நாம இந்த மாதத்தை அவ்வளவு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க ஏழு ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியது இந்த மாசி மாதம்ன்றாங்க இந்த மாதம் முழுக்க வந்து கடலாடி மாதம்னு சொல்லுவாங்க அதாவது புனித நீராட வேண்டிய மாதம் தீர்த்தமாடக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மாசி மகத்தன்னைக்கு அதுவும் குறிப்பாக மாசி மகத்தன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகள்லேயும் அதாவது ஆறு குளம் கடல் எல்லாத்துலேயும் வந்து புனித நதியான கங்கை நீர் வந்து கலக்கும் அவங்களுடைய கங்கை மாதாவோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் கங்கை நீர் ஆடினா நமக்கு வந்து பாவங்கள் தொலையும் அப்படின்றது ஐதீகம் ஸோ அதை வலியுறுத்தக்கூடிய மாதமாகவும் இந்த மாசி மாதமும் மாசி மகமும் இருக்குது மாதம் முழுக்க நீராடலாம் அப்படின்னா கூட பர்டிகுலராகவும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு ஒரு நாளையும் கொடுத்துருக்காங்க இந்த மாசி மகம்ன்றது அவ்வளவு விசேஷம்ன்றாங்க இந்த மாசி மகத்தில் இன்னும் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் நாம் இந்த பதிவே பண்ணிகிட்ருக்கோம் இந்த வருடம் மாசி மகம் பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி நைட்டிலிருந்து இருபத்தி நே நாலாம் தேதி இரவு வரைக்கும் இருக்குது இந்த நாளில் நம்ம இருபத்தி நாலாம் தேதி காலையில் நீராடுறது அப்படின்றது ரொம்பவே விசேஷம்ன்றாங்க அதுவும் அன்னைக்கு சிவபெருமானை வழிபடுறது அப்படிங்கிறது அவ்வளவு நம்மளுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாசி மக மகம்ன்றது எவ்வளோ வந்து ஒரு புனிதமான நாள் அப்படின்னா நிறைய சிவபெருமான் திருவிளையாடல் பண்ணதும் இந்த மாசி மகத்தில் தான்ன்றாங்க நிறைய திருவிளையாடல்கள் நடந்தது அதை மாதிரி சிவபெருமான் மன்மதனை எரித்தது அந்த காமதகனம்னு சொல்கிறாங்க இல்லையா அது நடந்ததும் இந்த மாசி மகத்தில் தான் வருண பகவான் பிரம்மகத்தி தோஷத்தால் அவதிப்படுறாரு அவர் அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்காக ஒரு காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அவர் கடலுக்குள்ளேயே மூழ்கியே கடந்தாராம் வருண பகவான் அவரு அவ் அதுக்கப்புறம் சிவபெருமானை வேண்டி தவம் செய்கிறாரு அந்த தவத்துக்கு சிவபெருமான் அருள் பாலிச்சு அவருடைய அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கின நாள் இந்த மாசி மகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாசி மகத்தை அந்த வருண பகவான் சிவபெருமான்கிட்ட வந்து ஒரு வரம் கேட்குறாரு என்ன வரம்னா ஏன்னா ஒரு கஷ்டத்தில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் வந்தால் எவ்வளவு வந்து ம மனத்துயரமும் உடல் துயரமும் படுவோன்னு அதனால தான் வருண பகவான் தான் அனுபவித்த இந்த தோஷத்தால் பட்ட கஷ்டம் அந்த பாவத்தால் வந்த வினை மக்கள் எல்லாருக்கும் அது மாதிரி அனுபவிக்கக்கூடாது அதை போக்குற நாளாக இந்த நாள் இருக்கணும் இந்த நாளில் நீராடக்கூடியவங்களுக்கு அந்த பாவங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வரம் கேட்டிருக்காரு அதனால தான் நம்ம வந்து இதை வந்து நீராடுறதுக்கு நீராடி நம்மளுடைய பாவங்களை போக்குற நாள் அப்படின்னும் இந்த மாசி மகத்தை சொல்கிறோம் அதே மாதிரி அன்னை பார்வதி காலந்தி அப்படின்ற அந்த நதிக்கரையோரத்தில் ம தாமர மலர் மேலே வளம்புரி சங்கா தோன்றிருக்கிறார் வளம்புரி சங்கா கிடந்து தாட்சாயினியாக தன்னை உருமாற்றி அவள் வந்த நாளும் இந்த மாசி மகம்தான் அப்படின்னு சொல்லப்படுது இதை விட நமக்கு இன்னும் ஒரு சிறப்பான தகவல் என்ன அப்படின்னா வராக அவதாரம் எடுத்ததும் இந்த மாசி மகத்தன்னைக்கு தான் சொல்கிறாங்க வராக பெருமாள் வராகி இது ரெண்டுமே வந்து இந்த ஆண் சக்தியும் இந்த பெண் சக்தியும் உருவான நாள் பூமாதேவியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வராக பெருமாள் அவதாரம் எடுத்த நாளும் இந்த நாள் தான் சொல்லப்படுது அப்போது வாராகி அவதரித்த நாளும் இந்த நாள் தான் அப்போ இந்த நாளை நம்ம எவ்வளோ விசேஷமாக கொண்டாடணும் ஒரு சில பேருக்கு நிலம் வாங்கணும் இடம் வாங்கணும் அல்லது வீட்டில் ஏதாவது அதாவது அவங்க தங்கியிருக்கிறர்களில் வீடுகளில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கூட குறிப்பாக இந்த மாசி மகத்தன்னைக்கு அவங்க வராக பெருமாளையோ வராகியவோ வணங்கும் போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி புதுசாக நான் ஒரு நிலம் வாங்கணும் புதுசாக ஒரு விஷயம் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றது வந்து இந்த மாசி மகத்தில் ஆரம்பிக்கிறது ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க மா மாசி மகம் வந்து இன்னும் எததுக்கெல்லாம் சிறப்பு இதெல்லாமே சரிதான் எனக்கு இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா குழந்தை இல்லாதவங்க அம்பாள் வேண்டிக்கிட்டு விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் எனக்கு ஆல்ரெடி பெண் குழந்தை இருக்குது எனக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட இந்த மாசி மகத்தன்னைக்கு நாம் விரதம் இருந்து வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக அந்த முருகனே ஆண்மகவாக வந்து பிறப்பான் அப்படின்றதும் நிறையா பேரோட நம்பிக்கையாக இருக்குது இவ்வளவு சிறப்பு இந்த மாதத்துக்கு இதை விட இன்னும் ஒரு சிறப்பு இதோட சிறப்பு சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாசி மகத்தோட சிறப்பை இந்த நாளில் தான் லலிதாம்பிகை ஜெயந்தி அப்படின்னு கூட கொண்டாடப்படுது லலிதாம்பிகை அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாள் இந்த நாள் இதுக்கு மறுநாள் பூர நட்சத்திர அன்னைக்கு காமாட்சி உதித்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு ரொம்பவே புனிதமான நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் வீட்டில் வழிபாடு எப்படி பண்ணலாம் அதையும் இப்போ பார்த்துடலாம் எனக்கு பக்கத்தில் ஆறு இல்லை குளம் இல்லை நாங்கள் வா வளர்ந்துட்டு இருக்கிறது வாழ்ந்துட்டுருக்கிறது இந்த சென்னை மாதிரியான ஒரு சிட்டியில் அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே புனித நீராடலாம் ரொம்ப ஆகம விதிப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு கலச சொம்பில் பச்சை கற்பூரம் வில்வம் விபூதி துளசி மஞ்சள் இதெல்லாம் போட்டு வச்சிருந்து இந்த தண்ணியை நாம் எடுத்து நம்மளுடைய தலையிலயே ஊற்றி அழகாக நீராடலாம் இதுவே வந்து ஒரு புனித நீராடல் அப்படின்றாங்க இதெல்லாம் எனக்கு பணம் தெரியாது இதெல்லாம் எனக்கு இப்போ கிடைக்காது நான் இன்னி காலையில் தான் இதை பார்த்தேன் ஆனால் எனக்கும் வந்து புனித நீராடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லார் வீட்லேயும் மஞ்சளும் உப்பும் இருக்கும் இந்த மஞ்சள் கொஞ்சமும் உப்பு ஒரு கைப்பிடியும் கல் உப்பு எடுத்து நம்ம குளிக்கிற தண்ணியில் போட்டு இறைவனை வேண்டிக்கிட்டு இதில் அந்த கங்கை மாதாவை வரவழைச்சி நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு என்னுடைய பாவத்தை எல்லாம் போக்கிரு நான் நல்லா இருக்கணும் இது வரைக்கும் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பாவம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை நீ எனக்கு கரைச்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியிலையும் நாம நீராடலாம் குலதெய்வ வழிபாடுக்கு உகந்த நாளும் இந்த மாசி மகம் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்ல விளக்கேத்தி குலதெய்வத்தை அன்னைக்கு அழைச்சு நாம வழிபடுறோம் அப்படின்னா அந்த அருள் நம்மளுக்கு பரிபூரணமா வாங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாளை கொடுத்து ஒவ்வொரு சிறப்பை நமக்கு வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு மாதமும் சிறப்பு மாசி மாசி மாதம் மிகவும் சிறந்த மாதம்ன்றாங்க அதுலேயும் இந்த மாசி மகத்தை நாம் தவறவே விட வேண்டாம் எல்லாரும் அம்பாளுடைய அனுகிரகம் பெறணும் சிவபெருமானுடைய அனுகிரகம் பெறணும் பெருமாளுடைய வராக பெருமாள் வராகி அன்னையோட அருளோட நாம் புதுசாக ஏதாவது படிப்பு மேற்கொள்கிறோம் ஆராய்ச்சி மேற்கொள்கிறோம் அல்லது புதுசாக நான் ஒரு தொழில் தொடங்க போகிறேன் நான் புதுசாக ஒரு விஷயத்தில் காலை எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னா கூட இந்த நாளைக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம் ரொம்பவே நல்ல நாள் நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு உகந்த நாள் இந்த நாளை நாம் மிஸ் பண்ண வேண்டாம் நாங்களும் இங்கே நம்மளுடைய அம்பாளுக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே அன்னைக்கு பண்ண இருக்கிறோம் லலிதா சகசர பாராயணமும் நடக்க இருக்கு காலையில் பத்து மணியிலேருந்து நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இந்த க லலிதா சகசிரநாமம் பாராயணத்தில் தாராளமாக கலந்துக்கலாம் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்